பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் அந்த நாடுகள் வர்ற இஸ்லாமியர் அல்லாத இந்துக்கள், பார்சிகள், சமணர்கள், பௌத்தர்கள், கிறிஸ்தவர்கள் எல்லாருக்கும் குடியுரிமை தருவோம். ஆனா முஸ்லீமுக்கு மட்டும் கிடையாது. என்ன சொல்றான்? அதெல்லாம் இஸ்லாமிய நாடு, இஸ்லாமியரை விரட்ட மாட்டாங்கிறான். என்ன பைத்தியகாரத்தனமா இருக்குது! இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் புரிந்தது காரணம் மதம். ஆனா பாகிஸ்தான் பங்களாதேஷ் புரிஞ்சது காரணம் மதம் இல்ல, மொழி. அன்றைக்கு மொழியால நாட்டை விட்டு வெளியே வந்தான். நீ மதத்தை விட்டு, மொழியை விட்டு, இனத்தை விட்டு, எல்லாத்தையும் விட்டு, ஒரு நாட்டில் நிலம் மாசுபட்டு, நீர் மாசுபட்டு, காற்று மாசுபட்டு, சுற்றுச்சூழல் மண்டலம் அழிந்து போய் சூழலியல் சூழலியல் அகதிகளாக ஒரு நாட்டு மக்கள் இடம் பண்ண என்ன செய்வ? செர்னோபில் அணுவிலை ஒடித்தது, அவன் சூழலியல் அகதியாக வெளியே போனான், சூழல் சீரட்டு போய் வெளியே போனான். அப்படி இந்த நாடுகள் வெளியே வந்தா என்ன பண்ணுவ? பர்மாவிலிருந்து வர்றான் ருஹிங்கிய இஸ்லாமிய மக்கள், அவனையே ஏற்க மாட்டேங்கிற. இந்துக்கள் தான் தமிழர்கள், தமிழர்கள் தான் இந்துக்கள். அப்ப ஈழத்துல இருந்து வர்றான்ல சிங்கள அரச பயங்கரவாத அரசால இன ஒதுக்கடுக்கு, இன படுகொலைக்கு ஆட்பட்டு இலங்கையை விட்டு தமிழ்நாட்டை நம்பி வர்றானே, அவனுக்கே குடியுரிமை தரல. காரணம் என்ன? தமிழர்களை இந்துக்களாக ஒருபோதும் மதிப்பது இல்லை, ஏற்பது இல்லை. ஆனா இங்க வந்து அரசியலுக்காக பேசுவான், தமிழர்கள் தான் இந்துக்கள், இந்துக்கள் தான் தமிழர்கள். இலங்கையில நீராடியான்னு ஒரு இடம், அந்த இடத்துல பிள்ளையார் கோயிலுக்குள்ள, பிள்ளையார் கோயிலுக்குள்ள புத்த பிக்கோட உடலை வச்சு எரிக்கிறான். இந்த இந்திய பெருநாட்டில் இந்து அமைப்பு என்று சொல்ற ஒரு அமைப்பு கண்ணம் தெரிவிச்சானா? இங்க பாபர் மசூதியை இடிச்சு விட்டு ராமர் கோயில் கட்டணம் துடிக்கிறான்ல, ஈழ நிலத்துல எத்தனை எத்தனை கோயில்கள் இடிச்சப்பட்டுச்சு, ஏதாவது ஒரு கோயிலுக்கு பாஜக கண்ணம் தெரிவிச்சது உண்டா? இல்லை, தெரிவிக்க மாட்டான். ஆனா இந்த மண்ணில் வந்து தமிழர்கள் தான் இந்துக்கள், இந்துக்கள் தான் தமிழர்கள். இந்தியாவின் அரசமைப்பு சட்டப்படி இந்துங்கிற இந்த கோட்பாடு அது எதிர்மறையாக வகுக்கப்படுது. யாரார் பார்சி இல்லையோ, யாரார் கிறிஸ்தவர் இல்லையோ, யாரார் இஸ்லாமிய இல்லையோ, அவெல்லாம் இந்து. இந்தியாவில் ஒருத்தன் கடல் மறுப்பை ஏற்றுக்கொண்டால் கூட அந்த கடல் மறுப்பாளர் இந்துதான். கோட்பாட்டின்படி சீக்கியனும் சட்டப்படி இந்துதான், சீக்கியனும். ஆனா சீக்கன் போய் சீக்கியர்களை இந்து என்று பேச முடியுமா? சீக்கியம் விட்டுருமானா? அப்போ தமிழர்களை ஏமாத்திரம் நம்ம இந்து இந்துன்னு சொல்லிட்டு அங்க பாபர் மசூதி இடிக்கின்ற இடிக்கப்பட்ட இடத்துக்கு முன்னாடி ராமர் கோயில் இல்லை. ராமர் கோயில் இருந்துச்சு என்பது பெரும்பான்மை மக்களால் நம்ப வைக்கப்பட்ட ஒரு பொய். அங்க ராமர் கோயில் இல்லை, அதற்கான எந்த சான்றும் எந்த வரலாற்று ஆவணமும் இல்லை. ஆனா இல்லாத ராமர் கோயிலுக்காக துடைக்கிற பாரதிய ஜனதா, இதே தமிழ்நாட்டில் கும்பகோணம் பக்கம் ராஜேந்திர சோழன் காலத்தில் திருப்பணி செய்யப்பட்ட நாகநாத சுவாமி கோயில் கடந்த 25 ஆண்டு காலத்துக்கு உள்ள அந்த கோயில் இடித்து தரைமாட்டமாக்கப்பட்டது. யார் சொல்றா? நாம் சொல்லல, யுனெஸ்கோ சொல்லுது. சிவன் கோயில் இடிச்சுட்டான், எந்த பாஜக தலைவனாவது கண்ணம் தெரிவிச்சானா? தமிழர்கள் இந்துக்கள் என்றால் ஈழத்தில் கொலை செய்யப்பட்ட 2 லட்சம் தமிழர்கள் குறைந்தபட்சம் 1.5 லட்சம் பேர் இந்து. 1.5 லட்சம் இந்துக்களை கொண்டழைத்தவன் ராஜபக்சே. இன்னைக்கு யார் அதிகாரத்தில் இருக்கான்? கோத்தபய ராஜபக்சே. கோத்தபய ராஜபக்சே அதிபரா இருக்கான், மகிந்தா ராஜபக்சே பிரதமரா இருக்கான். நேற்று அறிவிச்சு நான் கோத்தபய ராஜபக்சே, நீங்க காணாமல் போயிட்டாங்கன்னு சொல்லி நீங்க போராடினீங்கல்ல, கேட்டீங்கல்ல, அந்த காணாமல் போன 20,000 தமிழர்கள் கொலை செய்ய விட்டு விட்டார்கள். யார் சொல்றா? ராஜபக்சே. இந்த நாட்டில் இந்து அமைப்பு பேசுற ஆண்மையுள்ள எவனாவது ஒருவன் கண்ணம் தெரிவிச்சானா, பேசுவானா? அந்த 20,000 தமிழர்ல ஒருத்தன் கூட இந்து இல்லையா? ஒருத்தன் கூட. ஏன் பேசுறது இல்ல? ஏன் பேசுறது இல்ல? பாஜகங்கிற கட்சி இஸ்லாமியர்களுக்கு எதிரானது என்று நினைக்கிறோம், கிறிஸ்தவ மக்களுக்கு எதிரான நினைக்கிறோம். அது மனித குலத்துக்கு எதிரானது, மனித குலத்துக்கு எதிரானது. எந்த தேசத்துக்கும் தேவையில்லை. இவனோட ஆட்சி காலத்தில் இவன் சாதனை என்று சொல்ல முடியுமா? பாஜக என்ன சொன்னா முதல்ல 2014 ஐயா மோடி பேசினாங்க, நாடு முழுமைக்கும் சுத்தி போய் பேசினாரு. பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்தால் நாட்டிலே பாலாறும் தேனாறும் கரை புரண்டு ஓடும்,
நாடு வளர்ச்சாகி செழித்தோங்கும். இந்தியா முழுக்க இருக்கிற பெரும்பெரும் பணக்காரர்கள் பதுக்கி ஒதுக்கி வைத்திருக்கிற கருப்பணத்தை மீட்டெடுத்து ஒவ்வொரு இந்திய குடிமகனின் வங்கி கணக்கிலும் தனா 15 லட்சம் பணத்தை போடுவோம். பேசுவர் மோடி. இன்னைக்கு பாஜகவை சார்ந்த தலைவர் பெருமக்கள் சொல்லட்டும், 120 கோடி மக்கள்ல யாராவது ஒருத்தர் வங்கி கணக்கு 15 லட்சம் பணத்தை போட்டுருக்கானா? பெரிய பட்டையை போட்டான், நாமத்தை போட்டான். என்ன சொன்னா, முதல்ல சுவிஸ் பேங்க்ல யாரார் கணக்கு வச்சிருக்கானோ அவன் பணத்தை புடுங்கி உங்க பேங்க்ல டிரான்ஸ்பர் பண்றான். லிஸ்ட் கேட்டிருக்கோம் சுவிஸ்ல இருந்து, அந்த களவாணி பேர்களை பிடிச்சு நாங்க எடுத்துருவோம்னா. எப்ப? தேர்தலுக்கு முன்னாடி. தேர்தலை வெற்றி பெற்றான், வெற்றி பெற்று உட்கார்றான். அந்த பணம் 15 லட்சம் போட்டுவிடலாம். ரொம்ப வீட்டுல கஷ்டமா இருக்கு, நீங்க கொடுத்தீங்கன்னா வீட்டுல பிள்ளைங்களோட படிப்புல பாத்துக்குவோம், இன்னும் பிற செலவுகளை பாத்துக்கும். கவலையே படாதீங்க, 15 லட்சம் போடுறோம், நீங்க நல்லா வாழ்றீங்கண்ணா. ஒரு 3 மாசம் ஆச்சு, ஐயா பணத்தை போட்டுவீங்களா வந்துருமான்னு கேட்டோம். கவலையே படாதீங்க, வந்துகிட்டே இருக்குண்ணா. ஒரு 8 மாசம் ஆச்சு, ஐயா அந்த பணம் என்னங்க ஆச்சு, இந்த வடிவேலுக்கு அப்பாருல ஐயா அந்த 2.50 அந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டம் போல தெரியுது, வெரி டிஃபிகல்ட்டா இருக்கேன்னா. ஒரு 12 மாசம் ஆச்சு, 1 வருஷம் ஆயிடுச்சு. பாஜகவின் தேசிய தலைவர் அமித்ஷா சொல்றாரு, அது எலெக்ஷன் ஜூம்லா தேர்தலுக்காக சொல்லப்பட்ட தந்திரம். மோடி தனக்கே உரித்தான பாணியில் ஒரு கதை சொன்னார். சொல்வது யாரு? அமித்ஷா. அப்ப என்ன போச்சு? நாம வெளிப்படையா சொல்றோம், வடக்குப்படி ராமசாமிக்கு கவுண்டமணி கொடுத்த பணம் கூட திரும்பி வந்தாலும் வரும், மோடி எடுப்பதாக சொன்ன கருப்பணம் ஒரு காலத்தையும் வராது, வாய்ப்பே இல்லை, வரவே வராது. ஐயா நிதின் கட்கர்ட்ட கேக்குறாங்க, அவர் மனம் திறந்து பேசாரு, என்னங்க பாஜக ஆட்சிக்கு வரது மோடி எண்ணற்ற வாக்குறுதிகளை கொடுத்தீங்க, உன்னை கூட நிறைவேற்ற முடியுது உங்களால அப்படின்னு. அதுக்கு ஐயா நிதின் கட்கர் சொல்றாங்க, முதல்லங்க நாங்க ஆட்சிக்கு ரொம்ப நாங்க நினைக்கிறாங்க, நாங்க குத்து மதிப்பா வாயில வந்தப்பறம் அடிச்சு விட்டோம், அவங்க பாட்டுக்கு ஓட்ட போட்டாங்க, இப்ப என்ன பண்ணுன்னு தெரியல. யார் சொல்றா? நிதின் கட்காரி. இப்ப மறுபடியும் ஐயா மோடி ஒரு 3 மாசத்துக்கு முடி, கருப்பணத்தை ஒழிக்காமல் ஓய மாட்டோம், கருப்பணம் எங்க இருந்தாலும் தேடி பிடித்து அடிப்போம். யார்? ஐயா மோடி. இவனுக்கு அரசியல் என்ன? பாஜகவுக்கு ஒன்னு பசுமாடு, இன்னொன்னு பாகிஸ்தான் நாடு, இதை விட்டு அரசியலே இல்லை. இவன் திரும்ப திரும்ப என்ன காட்டுறான்? இந்தியாவுக்கும் பாகிஸ்தானு கிரிக்கெட் போட்டி நடந்துச்சுன்னா நாட்டு மக்களை வந்து தொலைக்காட்சி போட்டி மூடி உட்கார வச்சிடறாங்க. யார்கிட்ட வேணாலும் நீங்க தூக்கலாங்க, பாகிஸ்தான்கிட்ட தூத்தரக்கூடாதுங்கிறாங்க. நடந்து முடிந்த உலகக்கோப்பை இப்ப கிரிக்கெட் போட்டி, அந்த கிரிக்கெட் போட்டியில பாகிஸ்தான் தோல்வி சந்திச்சிச்சு, திரும்ப அது வந்து அரையிறுதிக்குள்ள போக முடியாதுன்னு ஒரு நிலைமை ஆகி போச்சு அந்த அந்த இதுக்குள்ள. அப்ப என்ன ஒரு வாய்ப்பு வருதுன்னா, ஒருவேளை இந்தியா இங்கிலாந்தை தோற்கடிச்சா பாகிஸ்தான் உள்ள வந்துடலாம். அப்ப என்ன சொல்றான்? இங்கிலாந்து கிட்ட இந்தியா தோத்தாலும் பரவாயில்லைங்க, பாகிஸ்தான் அவன் மட்டும் வரக்கூடாதுங்கிறேன். நான் எழுப்புற கேள்வி என்னன்னா, ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 15 அன்னைக்கு நீ கொடியேற்றி முட்டாய் கொடுத்து கொண்டாடுற, விடுதலை திருநாள்னு கொண்டாடுற. நீ விடுதலை கொண்டாடுறல்ல, யாருக்கிட்ட அடிமையா இருந்த? எந்த நாட்டுக்காரன் அடிமையா இருந்த சொல்லு, எந்த நாட்டுக்காரன்? இதே இங்கிலாந்துக்காரன்ட்ட. பாகிஸ்தான் யாரு? அவன் பகையாளியாக இன்னைக்கு மாறி போயிருக்கலாம், ஆனாலும் பங்காளி. இந்தியாவோடு ஒட்டி பிறந்தவன் பாகிஸ்தான், ஆனா இங்கிலாந்து அவன் தான் இந்த நாட்டு வளங்களை கொள்ளை கொண்டு போனவன், நம்மை அடிமைப்படுத்தி நம் முன்னோர்களை கொடுமைப்படுத்தி 300 ஆண்டு அடிமையா செஞ்சவன். 300 ஆண்டு உன்னை அடிமைப்படுத்தி ஆண்ட இங்கிலாந்துக்காரனை மறந்துட்ட. உனக்கு நியாயமா பகை நாடாக இருந்துக்க வேண்டியது இங்கிலாந்து தான். ஏன் அவனை உன்னை பகை நாடாக உன்னால ஆக்கிக்க முடியாது. ஆனா இவன் பாகிஸ்தான் சின்ன நாடு, உடனே பாகிஸ்தானை சும்மா விட மாட்டோம், பாகிஸ்தான் நொறுக்குவோம், பாகிஸ்தான் போர் தொடுப்போம். நீ பாகிஸ்தான் மேல இவ்வளவு பாகிதியே, ஏன் சீனா மேல கோபம் வர மாட்டேங்குது? ஏன் கோபம் மாட்டேங்குது? வடிவேல் படத்தோட நகைச்சு வரும், தெய்வமே போர் தெய்வமே அப்படின்னு, கோபப்படாம போர் தெய்வமே அப்படின்னு. அது போல சீனான பம்மரான் அருணாச்சல பிரதேசத்துக்குள்ள மோடி போறாரு. மோடி போனவண்ணே சீனாவை சேர்ந்த அரசு சொல்லுது, எங்க நாட்டு எல்லைக்குள்ள எப்படா மோடி வரலாம், வெளியே போ சொல்லுங்கிறான். யார் சொல்ற? சீனா. இந்தியாவில் இருக்கிற மாநிலத்துக்குள்ள மோடி போனா சீனா கண்ணந்திர வைக்கிறான். 56 இன்ச்சு மார்புக்காரரு மூடிக்கிட்டு வந்து